தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி. ஆவிக்குரிய ராட்சதர்களை உருவாக்குவது எது? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 40:21-31. நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்ததும் சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். நீங்கள் செய்யும் மற்றெந்த காரியமும் உங்கள் சக்தியை வற்றி போக செய்யும் போது கர்த்தருக்காக காத்திருத்தல் பலனை பெருக்கும், புதுப்பிக்கும். ஜெபவரம் உள்ளவர்களே ஜெபத்திற்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அதற்கு பதிலில் நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கை முறையை பொறுத்து தீர்மானிக்கலாம். சோர்ந்து போன நம்பிக்கையற்ற வாழ்க்கை வேண்டுமா, அல்லது கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும் வாழ்க்கை வேண்டுமா? கர்த்தருக்காக காத்திருத்தலே சரியாக துவங்குதல். நீங்கள் சோர்ந்து போகும் நேரம் உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி தனியே வந்து காத்திருக்க வேண்டிய நேரம். உங்கள் வழக்கமான வாழ்விலிருந்து சிறிது நேரம் விலகி நிற்பதால் நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை. மாறாக தேவன் உங்கள் வாழ்விற்குள் வந்து முழுமையாக உங்களை ஆளுகை செய்ய அனுமதிக்கும் ஒரே வழி இதுதான். மேலான உயரங்களுக்கும் முயற்சிகளுக்கும் நீங்கள் ஆற்றல் ஊட்டப்பட்டு தூண்டிவிடப்படுகிறீர்கள். புதிய பலத்தோடு யுத்தத்தை சந்திக்க நீங்கள் தயாராகுகிறீர்கள். அது பிசாசிற்கு பயமூட்டுகிறது, அவன் நம்பிக்கை இழக்கிறான். அவருடைய பிரசன்னத்தில் தங்கியிருப்பது உங்களுடைய முதற் பலனை பெற்றுத்தரும். பின் நீங்கள் முடிவில்லாமல் பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். காத்திருத்தலின் ரகசியத்தை அறிபவர்கள் ஞானவான்கள். அவர்கள் ஒரு நாளும் சோர்வடைவதில்லை. காத்திருத்தலுக்கு பின் எழும்புதலும் பரத்தலும் வருகிறது. ஒன்றும் அவர்களை தடை செய்யாது. மனித இருதயத்திற்கு தோன்றாத பகுதிகளில் பிசாசின் கண்களுக்கு மறைவாக அவர்கள் நடக்கிறார்கள். எப்பொழுது காத்திருக்க வர வேண்டும் என்று அவர்கள் அறிவதால் அவர்கள் பலன் என்றும் வறண்டு போகாது. நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் பலத்துடன் இருப்பார்கள். ஏனென்றால் காத்திருத்தல் அவர்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகிவிட்டது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.